Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தின் வேலை நாளிலே முதல் நாள் இந்த திங்கட்கிழமை காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஒரு சிறிய ஜபத்தோடு நம்முடைய தியானத்தை ஆரம்பிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டுகிற நல்ல தெய்வமே, எங்களை வாழ வைக்கிற நல்ல இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு போதித்தரணும். நல்ல ஆவி எங்களை சபையான வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ப்ரேஸ் தி லார்ட். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:3 மூன்றாம் வசனத்தை இன்று தியானிக்க போகிறோம். செம்மையார்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளுடைய மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். த இன்டெக்ரிட்டி ஆஃப் த அப்ரைட் ஷால் கைட் தம், பட் த வில்ஃபுல் கண்டாரினஸ் அண்ட் க்ரூக்கட்னஸ் ஆஃப் த ட்ரேஸ்யஸ் ஷால் டெஸ்ட்ராய் தம். இந்த ஆண்டவர் சொல்கிற நேர்மையானவர்களுடைய நேர்மை, செம்மையானவர்களுடைய உத்தமம், தமிழ்ல சொல்லப்படுறது செம்மையானவருடைய உத்தமம். அதை சரியாய் மொழிபெயர்த்தால் இன்னொரு விதத்தில் நேர்மையானவர்களுடைய நேர்மை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு எல்லாம் இந்த உலகத்தில் கொஞ்சம் பிரச்சனைக்குரியாக தான் இருக்கும். ஆனால் அவர்களுடைய நேர்மை அவர்களை மிக நேர்த்தியாய் சரியான பாதையில் சரியான காரியத்தில் அவர்களை நடத்தும். அப்படி நடத்துறதுனால என்ன என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய நேர்மை அவர்களை சரியான பாதையில் நடத்துகிறபடினாலே அவர்களுக்கு இடர்கள் வருவதில்லை, அவர்களுக்கு இக்கட்டு வருவதில்லை, எந்த ஆபத்தும் வருவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை சமாதானத்தோடு இனிமையோடு மகிழ்ச்சியோடு கடந்து போகும். ஆனால் இந்த உலகத்திலே சொல்வார்கள், நேர்மையாக இருந்தால் பிழைக்க முடியாது என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட உலக கொள்கையை கொண்டு வருகிறது யாரு? பிசாசானவன். இந்த உலகத்தை கெடுத்து வைத்திருக்கிறார். துன்மார்க்கத்தினாலும் பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் இந்த உலகத்தை கெடுத்து வைத்திருக்கிறார் பிசாசானவன். அதனாலே இந்த உலகம் சொல்கிற வார்த்தைக்கு நாம் செவி கொடாமல் தேவன் சொல்கிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க பழக வேண்டும். இன்டெக்ரிட்டி ரொம்ப முக்கியம், நேர்மை நமக்கு முக்கியம். நெஞ்சுக்கு நீதி என்று சொல்வார்களே அதுதான். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாத அளவுக்கு நம்முடைய நேர்மை தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் கரெக்டாக இருக்கணும். குறித்து மற்றவங்க பேசணும். இவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் தப்பு பண்ண மாட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய உத்தம வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக தெரிய வேண்டும். கர்மான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் எதிராகத்தான் இருக்கும். ஆனால் நாம் எப்பொழுதும் நமக்கு முன்னே நேர்மையாய் நம்மை நடக்க பண்ணுகிற தேவனை முன்னிறுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நாம் ஜீவிக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அவர் ஒரு நாள் நம்ம காலை தள்ளாட விட மாட்டார். ஒரு நாள் நம்முடைய காலை தள்ளாட விட மாட்டார். அவர் சொல்ற அவர் காட்டுகிற பாதையில நம்ம நடந்தோம்னு சொன்னா பேதையா இருந்தா கூட தடுமாறி போக மாட்டோம், திசை மாறி போக. நீங்கள் இந்த விஷயத்தில் ஞானமுள்ளவர்களாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து நம்ம நேர்மை தவறும் பொழுது லட்சம் வருகிறது, கேவலமான ஒரு நிலை வருகிறது. சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல நாம் சாய்ந்து போகும் பொழுது நம்மை பரியாசத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. இன்னைக்கு சூழ்நிலையில் கடுமையாகி அநேகத்தை நேர்மை விட்டு இருக்கிறார், அவருடைய சுவையான பாதை விட்டு இருக்கிறார், உத்தமத்தை விட்டு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக எந்த சூழ்நிலையிலும் நாம் நேர்மையை நம்முடைய உத்தமத்தை விட்டு விலகவே கூடாது. தேவனுடைய மனுஷனாகிய யோபுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது, எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு கடினமான வார்த்தை. அவனுக்கு ஆலோசனை சொல்ல வந்த அவனுடைய நண்பர்களே அவனை குற்றவாளியை போல பார்த்து பலவிதமான வார்த்தைகளினால் அவரை குத்தலாய் பேசுகிறதை பார்க்க. ஆனால் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய மரணம் வர
என்னுடைய உத்தமத்தை நான் விடமாட்டேன், நேர்மையை நான் விடமாட்டேன், செத்தாலும் பரவாயில்ல, என் உங்க வார்த்தையை கேட்டு நான் என் நேர்மையை தவறவே மாட்டேன். இன்னைக்கு எத்தனை மனிதர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் நேர்மையை எவ்வளவு துணிகரமாய் மாறிவிடுகிறார். நல்லா இருக்கிறாங்க, ஒரு நல்ல லெவலுக்கு போன பிறகு, ஒரு உயர்வுக்கு போன பிறகு, ஒரு பதவிக்கு அல்லது ஒரு மேன்மைக்கு போன பிறகு அவர்கள் நேர்மையை பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களுக்கு, செம்மையானவருடைய உத்தமம் அவர்களுக்கு ஒரு கைடா இருக்கும், வழி நடத்துகிறதா. நாம செம்மையா நடக்கிறதுனால நம்ம சரியான பாதையில நடக்கும், நம்ம சரியான பாதையில நடக்கிறதுனால நாம் சேர வேண்டிய இடத்துக்கு நாம் சமாதானத்துக்கு போய் சேரும். நேர்மையாய் நடந்தவர்கள் தங்கள் படுக்கைகளில் சமாதானமாய் இழைப்பார்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா நேர்மையை விட்டு விலகாமல் உத்தமத்திலே நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஓட்டம், நம்முடைய வாழ்க்கையின் முடிவு, அதன் எல்லை நமக்கு மிகுந்த சமாதானத்துக்குரியதாய் காணப்படும். நேர்மையை தவறி, பாதை தவறி, ஒழுக்கம் தவறி, அந்த நேரத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நம்முடைய பாதையை மாற்றிக்கொண்டு, பாதையுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு நம்மை கெடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் குற்றமுள்ளவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று சொல்லும், நம்முடைய மனசாட்சி நம்மை வாதிக்கும், நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கண்டிப்பார், துக்கப்படுவார். சோ ஒரு அற்பத்தனமான காரியத்திற்கு நாம் நேர்மையை தவறி நடந்துவிட்டு காலமெல்லாம் நம்ம வேதனைப்படுவோம். யோசித்து பாருங்க, ஒரு தவறு செய்துட்டு, ஒரு தவறான காரியத்துக்கு நம்ம உடந்தை ஆயிற்று, கர்த்தருடைய சமூகத்துல போகும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும் வரை, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை சந்திக்கும் வரை நம்ம கதறோம், மன்னிப்பு கேட்கிறோம், புலம்புறோம், அடவரே தெரியாம செய்துட்டுனே. ஆனா பாருங்க, சூழ்நிலைக்கு அடிமையாகி தெரிஞ்சுதான் செய்வோம், ஆனா நம்ம சொல்றது என்ன, தெரியாம செய்யட்டும், எப்படி ஆயிடும். தெய்வ பிள்ளைகளே, நம் நேர்மை தவற வேண்டாம். நம்ம சிறுமையில இருந்தாலும் பெருமையில் இருந்த நேர்மை தவற. தாவீத பாருங்க, ராஜ அபிஷேகம் பெற்றவன், மனாந்தரத்தில் தங்க வேண்டி இருந்தது, அவன் சத்துருக்களை அவன் கரத்துல கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்கிறார். கூட இருக்கிறவன் சொல்றான், அவனுடைய ஆயுததாரி கூட இருக்கிறவன் சொல்றான், உன்னுடைய சத்ருவை உன் கையில ஒப்பு கொடுக்கிற நாள் இதுவே என்று கர்த்தர் சொன்ன நாள் இதுவே, இங்க பாருவோம், சத்ரு உங்க முன்னாக இருக்கிறான், இப்பவே ஒரே போடா போட்டு கொன்றலாம், அவன் சத்ரு அழிஞ்சு போவாங்க. ஆனா தாவீது நேர்மை தவறவில்லை, அவன் தன்னுடைய இருதயத்தை செம்மையா வைத்திருந்த அப்படின்னா அவன் சொல்றான், உத்தமத்தை விட்டு விலக மாட்டப்பா, கர்த்தர் அபிஷேகம் பண்ண விட்டவங்க என் கையை போட மாட்டேன். இன்னைக்கு நம்ம எத்தனையோ விஷயங்கள்ல துணிகரமாய் பேசுகிறோம், துணிகரமாய் செய்கிறோம், பல விஷயங்களிலே நாம் நேர்மை தவறுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய லிமிட்டை தாண்டக்கூடாது. கர்த்தர் நம்ம கொடுத்த பொறுப்பிலே உத்தமமாய் நாம் இருந்தோம் என்று சொல்றோம். வேதம் சொல்லி உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதுறார். ஆமென். தேவனது கிருபையை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. நேர்மையாய் நடந்து கொள்ளவும், கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கவும், கர்த்தருடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழவும், இருதயத்தை பக்குவப்படுத்தும். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நேர்மை தவறக்கூடாது, எங்களை உத்தமத்தை விட்டு விலகக்கூடாது, உமக்கு பிரியமாய் ஜீவிக்க கொள்வதால் ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ.